இன்னைக்கு 31/8/2020 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறது, மத்திய அரசு ஜிஎஸ்டி முறையை அமல்படுத்திய பொழுது பேரிடர் காலங்கள்ல அரசோட வருமானத்துல இழப்பீடு ஏற்பட்டா அதுக்கான இழப்பீடை மத்திய அரசு செலுத்தும்னு விதி 101ல குறிப்பிட்டிருந்தது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பேரிடர் காலத்துல ஒட்டுமொத்த நாடும் இந்த ஜிஎஸ்டி வருவாய் இழப்பீடு தொகைய மத்திய அரசு கிட்ட இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. தமிழக அரசோட விதி எண் 101 காரணமாக தான் ஆதரவு அளித்து இந்த முறைய செயல்படுத்த சம்மதம் தெரிவித்திருந்தது. ஆனா தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையும் மத்திய அரசு கிட்ட இருந்து பெறப்படவில்லை. மத்திய அரசு கிட்ட இருந்து எந்த ஜிஎஸ்டி இழப்பீடும் கிடைக்கவில்லை என்ற போதிலும் தமிழக அரசு மக்களோட நலனுக்காக இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடிட்டு வருது. கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக, சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் அளிப்பதற்காகவும் இதுவரைக்கும் ₹7000 கோடி வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கு. இந்திய அளவுல தமிழகம் கொரோனா பரிசோதனை, அதிகப்படியான பரிசோதனை மையங்கள், படுக்கை வசதிகள்னு எல்லாத்துலயுமே முன்னோடியா திகழும் அளவுக்கு செயல்பட்டுட்டு வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மத்திய அரசு தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி இழப்பீடா ₹12,250.50 கோடி அளிக்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த மாநில அரசுகளை மத்திய அரசு கிட்ட இருந்து இந்த தொகை எப்பொழுது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு வருது. மக்களோட நலனுக்காக இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்த நமக்கு அதிகப்படியான வருவாய் தேவைப்படுது. மூன்றுல ஒரு பங்கை நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதமர் கிட்ட கோரியிருந்தேன். கூடுதல் கடன் வாங்குதல் 2019-20 மட்டத்துல மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்படலாம், மற்றும் பிற குறிப்பிட்ட மானியங்களோட கூடுதலா அனைத்து மாநிலங்களுக்கும் ₹1,00,000 கோடி சிறப்பு மானியம் வெளியிடப்படலாம். மாநில வரி வருவாயில பற்றாக்குறைய எதிர்பார்த்து இந்த ஆதரவு கோரப்பட்டது. ஆனா மாநிலங்கள் முழு ஜிஎஸ்டி இழப்பீடும் பெறும் என்று கருதி இந்திய அரசோட ஆத்மா நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு பகுதியா ஜிஎஸ்டிபியில 2% கூடுதல் கடன் வாங்க மாநிலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதுல இந்திய அரசு அடையாளம் கண்டுள்ள சில சீர்திருத்த நடவடிக்கைகளை அமல்படுத்துவதன் அடிப்படையில 1.5% அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த கூடுதல் கடன் 2020-21 ஆண்டுக்கான எங்கள் நிதி திட்டங்கள்ல முழுமையா காரணியாக இருக்க, மேலும் இது ஜிஎஸ்டி பற்றாக்குறைக்கான முழு இழப்பீட்டிற்கு கூடுதலா தேவைப்படுது. இந்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வசூல் பற்றாக்குறையான இழப்பீட எங்களுக்கு வழங்க தார்மீக மற்றும் சட்டப்பூர்வமான கடமை இருக்கு. செஸ் வசூல்ல பற்றாக்குறை ஏற்பட்டா இந்திய அரசு ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து உட்பட்ட மாநிலங்களுக்கு ஈடு செய்ய தேவையான நிதிய இந்திய அரசு கண்டுபிடிப்பது என்பதையும் நாங்க சுட்டி காட்டியிருந்தோம். 2020 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு நடைபெற்ற 41வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல ஊடகங்கள் வழியா எங்கள் பிரதிநிதி திரு டி ஜெயக்குமார், மீன்வள மற்றும் பணியாளர் அமைச்சர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், இந்திய அரசு வளங்களை திரட்டவும் தேவையான நிதிய ஜிஎஸ்டி இழப்பீடு நிதிக்கு வழங்கவும் முடியும் அப்படின்னும், 2021-22 தாண்டி சில ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி செஸ் நீடிப்பு மூலம் கடனை வழங்க முடியும் அப்படின்னும் பரிந்துரைத்திருந்தது. மிகவும் நியாயமான மற்றும் நடைமுறை ஆலோசனையாகும். மேலும் மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை முழுவதையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஜிஎஸ்டி இழப்பீட முழுவதுமா பெறும் வரைக்கும் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கவலைக்குரியது என்னவென்றால், முழு பற்றாக்குறையும் செலுத்துவதற்கான அறிக்கை விருப்பம் 1 ₹97,000 கோடி மட்டுமே. ஜிஎஸ்டி அமலகத்தின் காரணமா பற்றாக்குறையின்னு மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில அரசுகளால ஜிஓஐ மற்றும் ரிசர்வ் வங்கியோட சிறப்பு விநியோகத்துடன் கடன் வழங்க முன்மொழியப்பட்டது. ₹1.38 லட்சம் கோடின்னு மதிப்பிடப்பட்ட இந்த பற்றாக்குறையோட எஞ்சிய பகுதிகளுக்கு 2020-21 ஆண்டில் நிதி பெறுவதற்கான எந்த உத்தரவாதமும் மாநிலங்களுக்கு கிடைக்கவில்லை. 2021-22 அப்பால் ஜிஎஸ்டி செஸ் நீக்கப்பட்டால் வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கு அவர்கள் 2-3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல காத்திருக்க வேணும். விருப்பம் 2 மொத்தம் ₹2.35 லட்சம் கோடி மாநிலங்களால கடன் வழங்கப்பட்டது. அத்தகைய கடன்கள் ஒப்பந்தம் செய்வதற்கான விதிமுறைகள் ரொம்பவே குறைவான கவர்ச்சிகரமானவை. ரொம்பவே முக்கியமாக ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1% வரைக்கும் கடன் வாங்குவது திரும்ப பெறப்படுகிறது. இது விருப்பம் 2
ஒரு அழகற்ற முன்மொழியாக அமைகிறது. மேலும் சட்டத்தோட விதிகளின்படி நடப்பு ஆண்டோட பற்றாக்குறைக்கு மாநிலங்களுக்கு ஈடு செய்யும் திட்டத்தை வகுக்க இந்திய அரசு சட்டப்பூர்வமா வலியுறுத்தியதற்காக மாநிலங்களுக்கு அபராதம் விதிப்பதை நோக்கமா கொண்டிருக்கு. இந்திய அரசோட முன்மொழியப்பட்ட இரண்டின் நிகர தாக்கம் 2020-21 ஆண்டுகள்ல மாநிலங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த வளங்களையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 1% கிட்டத்தட்ட ரூபாய் 2 லட்சம் கோடிக்கு குறைப்பதாகும். இது கோவிட்-19 மற்றும் கோவிட் அல்லாத தொடர்பான செலவினங்களுக்கான செலவினங்களை உண்மையிலேயே பாதிக்கும். மூலதனமான செலவினங்களை உருவாக்கும் நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை பெரிதும் பாதிக்கப்படும். இது பொருளாதாரத்துல வளர்ச்சி வேகத்தை திரும்பவும் தொடங்குவதற்கு தடையா இருக்கும் மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியை பாதிக்கும். இந்த சூழல்ல மாண்புமிகு பிரதமரை நான் ஆவலோட கேட்டுக்கொள்கிறேன், இந்த விஷயத்துல தங்கள் நிலைப்பாட்டை மறுசீலனை செய்ய நிதி அமைச்சகத்துக்கு வலியுறுத்துங்க மற்றும் இந்திய அரசுக்கு தேவையான நிதியை கடனா திரட்டி எதிர்கால செஸ் ரசீதுகளுக்கு எதிராக ஜிஎஸ்டி இழப்பீடு நிதிக்கு கடன் வழங்கும் ஒரு முறையை ஏற்கலாம். ஜிஎஸ்டி இழப்பீடு 2002 மாநிலங்களுக்கு முழுமையா செலுத்தப்படலாம். 2021 வருட நடப்பு ஆண்டிலேயே இழப்பீட்டுகளோட முழு நிலுவை தொகைய மாநிலங்கள் பெறுகின்றனவா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் தூண்டுதல் தொகுப்பின் கீழ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2% மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய இழப்பீடு அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் கூடுதல் கடன் வாங்குவதை குறைக்க வேண்டாம். மார்ச் 31 பிந்தைய காலப்பகுதியில் எந்த ஒரு இழப்பீடும் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற முறையான மற்றும் திட்டவட்டமான உத்தரவாதத்தை வழங்குதல். 2022 ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே கடன் வாங்க இந்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்குவதற்கான அனுமதியோட இணைக்கப்பட்டிருக்க நிபந்தனைகளை தளர்த்தலாம். இந்த நடவடிக்கைகள் மாநிலங்கள் நியாயமா நடத்தப்படுவதை உறுதி செய்யும் மற்றும் ஜிஎஸ்டியை அமுல்படுத்தியதன் பின்னர் வருவாய் பற்றாக்குறைக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதில் நியாயமா இருக்கும். அத்தியாவசிய செலவின கடமைகளை பூர்த்தி செய்ய 2020-21 போதுமான நிதி இருக்கும். இதனால பொருளாதாரத்துல மறுமலர்ச்சிக்கு திறம்பட பங்களிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.